நான் ராஜாங்க அமைச்சர் பதவியை பாரம் எடுத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுத்துருக்கோம்னு குறிப்பாக சொல்லணும்னா 2020 நான் முதல் தடவை ராஜாங்க அமைச்சரான ராஜாங்க அமைச்சர் கேபினெட் அமைச்சர் இல்லாத ஒரு ராஜாங்க அமைச்சர் சுவாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு ராஜாங்க அமைச்சர் பதவி எனக்கு தரப்பட்டுச்சு. ராஜாங்க அமைச்சர் பதவி மூலியமாக பார்த்தீங்கன்னா அமைச்சியினூடாக வர வீடு திட்டத்தில் கிட்டத்தட்ட 680.79 மில்லியன் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உட்கட்டமைப்பு மற்றும் அபிவிருத்தி வசதிகளை எடுத்து பார்த்திங்கன்னா 396.48 மில்லியன் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதார அபிவிருத்தி திட்டங்களை எடுத்திங்கன்னா 68.83 மில்லியன் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். அதே வகையில் தொண்டுமான் தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு 2.08 மில்லியன் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இறுதியாக 2020 இந்தியா வீடமைப்பு திட்டத்துக்காண்டி 0.88 மில்லியனை நாங்கள் செலவழிச்சிருக்கோம். ஆக மொத்தம் நாங்கள் 1836.18 மில்லியன் செலவழிச்சிருக்கோம். இது 2020. இது பொருளாதார நெருக்கடி வரதுக்கு முன்னால் அதுவும் கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் இருக்க காலப்பகுதியில் இந்த செலவுகள் இல்லாமல் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் தனியார் மலையகத்துக்கு பல்வேறு நிதி ஒதுக்கீடு செய்து அது தொண்டுமான் தொழிற்பயிற்சி நிலையமாக இருக்கட்டும் இல்லாட்டி ரம்பட கலாச்சார சென்டராக இருக்கட்டும் நோவோட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கட்டும் இந்த அனைத்து பகுதிகளையும் நாங்கள் ஒரு கோவிட் ட்ரீட்மெண்ட் சென்டராக மாற்றியிருந்தோம். அதை தொடர்ந்து 2021 எடுத்திங்கன்னா அமைச்சியினூடாக வர வீடு திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 314.37 மில்லியன் செலவு பண்ணியிருந்தோம். இந்தியா வீடமைப்பு திட்டத்தில் ஒரு பெரிய குறைபாடு இருந்துச்சு. என்னென்னா நிறைய பேர் ஒரு விமர்சனம் வச்சாங்க. அதாவது நாங்கள் வந்ததுலேருந்து இந்தியா வீடமைப்பை அமுல்படுத்தலைன்னு. ஆனால் அது முற்றிலும் ஒரு தவறான கருத்துன்னு நான் பாராளுமன்றத்துலேயும் நிரூபித்தேன் ஆதாரபூர்வமாக. குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் பாரம் எடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 699 வீடுகள் முழுமையாக கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. பாக்கி இருந்த 1100 வீடுகள் வந்து தண்ணி வசதி மற்றும் மின்சார வசதி வழங்கப்படல. ஆகவே நாங்கள் பாரம் எடுத்து 2021 வேலை திட்டங்களை அமுல்படுத்தும் போது கிட்டத்தட்ட 1898 வீடுகளுக்கு வந்து மின்சார வசதி தண்ணி வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஆகவே பயனாளிகளுக்கு ஒப்படைக்க முடியாத நிலைப்பாடில் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதுக்கு கிட்டத்தட்ட 385.24 மில்லியன் ரூபா செலவழித்து இன்றைக்கி அது எல்லாத்தையும் நாங்கள் பயனாளிகள் கைக்கு ஒப்படைச்சிருக்கோம். உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்கினது மட்டும் இல்லாமல் புதிய வீடமைப்பு திட்டங்களையும் ஆரம்பிச்சிருந்தோம். குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியா வீடு திட்டம் மூலியமாக 266 வீடுகளை 2021 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1084.11 மில்லியன் செலவழிச்சிருந்தோம். ஆனால் 2021 தான் கோவிட் மற்றும் பொருளாதார நெருக்கடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தனால பல்வேறு சிரமங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு, பல்வேறு தடங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆகவே தான் இந்தியா வீடு திட்டம் கொஞ்சம் தாமதமாச்சு. இன்றைக்கி மலையகம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருக்க பிரதான பிரச்சனை வந்து வீதி அபிவிருத்தி. ஆகவே தான் நாங்கள் 2021 93 வீதிகள் அமைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பொது வேலை திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தோம். அபிவிருத்தி சம்மந்தமாகவும் சரி, உட்கட்டமைப்பு வசதிகள் சம்மந்தமாகவும் சரி, இது இந்த இரு வேலை திட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட 177.13 மில்லியன் நாங்கள் செலவழிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் 25 விளையாட்டு மைதானங்களை உருவாக்கியிருந்தோம். இந்த 25 விளையாட்டு மைதானங்களோட மதிப்பீடு வந்து 42.70 மில்லியன். அதுக்கு அடுத்தது ரீரூஃபிங், அதாவது தகரம் மாற்றுறதுல மட்டும் நாங்கள் 34 வேலைத்திட்டங்களை முன் வச்சுருந்தோம். இந்த 34 வேலைத்திட்டங்களோட மதிப்பீடு வந்து 4.70 மில்லியன். அதுக்கு அடுத்தது வடிகால் அமைத்ததில் மட்டும் 220 வேலைத்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அது வந்து 21.40 மில்லியன் செலவில் முன்னெடுத்து வெற்றிகரமாக முடித்தோம். அதுக்கப்புறம் ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களோட வேலைத்திட்டங்கள் கிட்டத்தட்ட 12 முன்னெடுத்திருந்தோம். இந்த 12.77 மில்லியனில் வந்து இருந்துச்சு. இறுதியாக நீர்வளங்கள், நீர்வளங்களுக்கு அடியில் 6 வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். இந்த 6 வேலைத்திட்டங்களும் கிட்டத்தட்ட 4.93 மில்லியனில் வந்து அமைஞ்சிச்சு. அதே போன்று 2022 நாங்கள் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கலாம்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வீடமைப்பையும் அமல்படுத்தலாம்னு சிந்திச்சிருந்தோம். ஆனால் அரசாங்கத்தின் செயற்பாடு எங்களை அரசாங்கத்திலிருந்து விலக வச்சிச்சு. April 5 என்னோட ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தது மட்டும் இல்லாமல் சுவாதீனமாக இயங்கின பிற்பாடு வர மாதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வீல் சேர்ந்து மட்டும் இல்லாமல் இலங்கை வரலாறில் முதல் தடவை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணார். ஆகவே எங்களால் நினைச்ச அளவு வேலை திட்டங்கள் அந்த 2022 முன்னெடுக்க முடியலன்னா கூட எங்களால் பதவியில் இருந்த 3 மாதம் அமைச்சினூடாக நடந்த வீடு திட்டத்தில் கிட்டத்தட்ட 164.69 மில்லியன் செலவு பண்ணோம். இந்தியா அரசாங்கத்தின் இந்தியா வீடமைப்பு கடையில் 154.03 மில்லியன் செலவு பண்ணியிருந்தோம். உட்கட்டமைப்பு மற்றும் பொது அபிவிருத்தி வேலை திட்டங்கள் கிட்டத்தட்ட 138.13 மில்லியன் செலவு பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தொண்டுமான் தொழிற்பயிற்சி நிலையத்தை சரி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 4.29 மில்லியன் செலவு பண்ணியிருந்தோம். ஆக மொத்தம் 2022 நாங்கள் 3 மாத காலங்களாக அமைச்சு பதவி வகித்து 461.14 மில்லியன் செலவு பண்ணியிருந்தோம். ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கடந்த 3 வருட காலமாக பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கு.
ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தலயும் நாங்க விடாம மக்களுக்கு அபிவிருத்தி கொண்டு போய் சேர்த்திருந்தோம். அதனால தான் நான் மக்கள் கிட்ட திரும்பி சொல்ல விரும்பறேன். எனக்கு நீங்க எல்லாம் வாக்களிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. என்னால முடிஞ்ச அளவு மக்களுக்கு உண்மையாக நான் வேலை செஞ்சிருக்கேன். கஷ்ட காலங்களையும் மக்களுக்காண்டி காசை செலவழிச்சு அபிவிருத்தியை விடாம பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ண ஒரே ஒரு தவறு என்னன்னா இதை விளம்பரம் செய்யாதது. அதனால தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இன்னைக்கு நாங்கள் இந்த நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு கேபினட் அமைச்சியில் உட்காந்துருக்கோம். ஆகவே மக்களுக்கு கட்டாயம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவு வேலைகளை முன்னால் கொண்டு போய் செல்வோம்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் சொன்ன அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வீடமைப்பு திட்டங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட 39,000 நிவாரண பகுதிகளை வழங்கியிருக்கோம் மக்களுக்கு. இன்றைக்கி இருக்க பொருளாதார நெருக்கடியில் சர்வதேச ஆதரவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அவர் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்தில் இருக்க அனைவருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கி மக்களோட பிரச்சனை முழுமையாக முடியல. மக்களுக்கு இன்னும் பொருளாதார பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அபிவிருத்தி பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மலையக மக்களோட பிரதியாக மட்டும் இல்லை, இலங்கை நாட்டு மக்களின் பிரதியாக நான் வந்து நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சியை பாரம் எடுத்திருக்கேன். ஆகவே நிறைய மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும், பல்வேறு பகுதிகளில் இருக்க மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் செவிசாய்க்க எங்களுக்கு நீங்கள் உதவியாகணும். ஆகவே தான் நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். பொதுமக்களுக்கு அந்தந்த பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒன்று என் முகநூல் மூலியமாகவும் இல்லாட்டி என்னோடய இமெயில் ஐடி, அதை இந்த வீடியோவில் கட்டாயம் காமிப்போம். என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் கட்டாயம் மெசேஜ் பண்ணலாம்.